வண்ணக்கம். இன்று வெளியாகியுள்ள சைக்கோ பற்றிய முதல் பார்வை உங்களுக்காக. தன் காதலியை கடத்திய சைக்கோ கொலைகாரனை தேடி பிடித்து அவனிடம் இருந்த தன் காதலியை மீட்க போராடும் காதலனின் கதைதான் சைக்கோ. கோயம்புத்தூரில் தொடர்ச்சியாக பெண்கள் கடத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த சைக்கோ கொலைகாரனை எந்த வழியிலும் பிடிக்க முடியாமல் தடுமாறுகிறது காவல்துறை. இதனிடையே பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான உதயநிதி ஸ்டாலின் எப்பெம்மில் பணிபுரியும் அதிதி ராவை காதலிக்கிறார். அவரிடம் தன் காதலை சொல்ல பல வழிகளில் முயல்கிறார். இறுதியில் நாளை என் எப்பெம் நிகழ்ச்சியை கீழ் அதில் ஒரு க்ளூ சொல்கிறேன். அதை சரியாக ஊகித்து வந்துவிட வேண்டும். உனக்காக அங்கு நான் காத்திருப்பேன். அப்படி நீ வந்துவிட்டால் பார்க்கலாம் என்று சொல்கிறார் அதிதி ராவ். உதயநிதியும் சரியாக செல்ல அந்த இடத்தில் அதிதி ராவை கடத்துகிறார் சைக்கோ கொலைகாரன். சைக்கோ கொலைகாரன் அதிதி ராவை கொலை செய்ய போகும் போது அவரோ பயப்படாமல் இருக்கிறார். இது கொலைகாரனை அத்திரமூட்டுகிறது. இன்னும் ஒரு வாரத்தில் என் பிறந்த நாள், அதற்குள் என் கௌதம் என்னை காப்பாற்றுவான் என்று சைக்கோவிடம் சவால் விடுகிறார் அதிதி ராவ். இந்த சவால் என்னவானது? காவல்துறையினரால் நெருங்கவே முடியாத சைக்கோவை உதயநிதி எப்படி நெருங்கினார்? நித்யா மேனன் எப்படி உதவினார்? உதயநிதியின் காதலை ஏற்றுக்கொண்டாரா அதிதி ராவ்? இப்பதியான அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறது திரைக்கதை. கண் தெரியாதவராக நடிக்க வேண்டும் என்பதற்கான மெனக்கிடல் உதயநிதியின் நடிப்பில் தெரிகிறது. காதலுக்காக எங்குவது, கையில் ஸ்டிக்குட்னி நடப்பது, காதலியை கண்டுபிடிக்க போராடுவது என கதாபாத்திரத்துடன் பொருந்தியிருக்கிறார். அதிகமான கதாபாத்திரங்கள் இருந்தாலும் தனக்கான பணியை கச்சிதமாக செய்திருக்கிறார். அதிலும் நித்யாமேனனுடன் தன் காதலியை கண்டுபிடிக்க உதயநிதி மேற்கொள்ளும் பயணம் அற்புதம். உதயநிதியின் காதலியாக அதிதி ராவ், தன் பின்னாலேயே வரும் உதயநிதியை திட்டுவது, பின்பு அவரின் காதலை ஏற்பது என்பதை தாண்டி சைக்கோ கொலைகாரனிடம் மாட்டிக்கொண்டு தவிக்கும் தவிப்பை அருமையாக வெளிப்படுத்தியுள்ளார். அதிலும் இவர் முன்னால் சைக்கோ கொலை செய்யும் போது இவருடைய அழுகையும் பயமும் தவிப்பும் பார்வையாளர்களை கதாபாத்திரத்துடன் ஒன்ற வைக்கிறது. தனக்கு ஏற்பட்ட விபத்தால் கழுத்துக்கு கீழே உணர்ச்சி இல்லாத கதாபாத்திரத்தில் நித்யாமேனன், எப்போதும் தன்னை சுற்றியிருப்பவர்களை திட்டிக்கொண்டே இருக்கும் கதாபாத்திரத்தில் தன் பங்கினை செவ்வனே செய்திருக்கிறார். இந்த படத்தில் சைக்கோ கொலைகாரனாக நடித்திருக்கும் வில்லன் ராயின் நடிப்புதான் படத்தை தூக்கி நிறுத்துகிறது. பயப்படாமல் கொலை செய்வது, துண்டித்த தலைகளை ஒன்று சேர்ப்பது, தன்னை நெருங்கிவிட்டார்கள் என்றவுடன் ஒருவித பதற்றத்துடனே இருப்பது என மனிதர் கச்சிதமாக பொருந்தியிருக்கிறார். கிளைமாக்ஸ் காட்சியில் சாவியை கேட்டு அதிதி ராவிடம் அழும் காட்சியில் உருக வைக்கிறார். கண்டிப்பாக இவருக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் உண்டு. விசாரணை அதிகாரியாக இயக்குனர் ராம், உதயநிதியுடனே வரும் உதவியாளராக சிங்கம் புலி, காவல்துறையில் பணிபுரியும் பவா செல்லத்துறை, நித்யா மேனனுக்கு அம்மாவாக ரோகிணி என தங்களுடைய கதாபாத்திரத்துக்கு நியாயம் செய்திருக்கிறார்கள். படத்துக்கு மிகப்பெரிய பலம் தன் வீரன் ஒள்ளிப்படிவு. ஒவ்வொரு பிரேமும் அவ்வளவு அற்புதம். செக்கோ கொலைகாரனின் இடத்தை மிகவும் குறைவான ஒளியிலும் மீதமுள்ள இடங்களை அதிக ஒளியுள்ளதாகவும் காட்சிப்படுத்தி தமிழ் திரையுலகில் தன் முதல் பதத்தின் மூலம் அழுத்தமாக தடம் பதித்துள்ளார் தன்வீர். கண்டிப்பாக அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. பதத்தின் மற்றொரு பெரிய பலம் இளையராயாவின் பின்னணி இசை. மிஷ்கினின் படங்கள் என்றாலே இளையராயாவுக்கு தனி உற்சாகம் வந்துவிடும் போல. மனிதர் விளையாடி இருக்கிறார். எந்த இடத்தில் பின்னணி இசை தேவையில்லை என்பதை உணர்ந்து பல காட்சிகளை அப்படியே விட்டு இருப்பது செமா. உன்னை நினைத்து நினைத்து பாடலும் அதை காட்சிப்படுத்திய விதமும் இதமாக இருக்கிறது. தன் இசையின் மூலமாகவும் பயத்தை பார்வையாளர்களுக்கு கடத்தியிருக்கிறார். படத்தில் பிரச்சினை என்னவென்றால் ஒவராக இருக்கும் ரத்தம் தெறிக்கும் காட்சிகள் தான். கண்டிப்பாக சிறு குழந்தைகளும் பெண்களும் காணவே முடியாத அளவுக்கு படம் இருக்கிறது. கதைக்கு அது தேவைதான் என்றாலும் சில காட்சிகள் நம்மை முகம் சுளிக்க வைக்கின்றன. மேலும் 14 பெண்களை கடத்தி கொலை செய்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள். அவர்களை எப்படி தேர்வு செய்தான் கொலைகாரன் என்பதற்கான வலுவான காரணம் இல்லை. காவல்துறையினர் கொலைகாரனை பிடிக்காமல் திணறும் போது உதயநிதி நித்யா மேனன் உடனடியாக கொலை இப்படி நடந்திருக்கலாம் என்று துப்பறிவது, அதை காவல்துறையினர் நினைத்து ஆச்சரியப்படுவது என்பது நம்பும்படியாக இல்லை. பண்ணை வைத்திருப்பவர்தான் கொலைகாரர் என்று உதயநிதி எப்படி கண்டுபிடித்தார் என்பதையும் இன்னும் நம்பத்தகுந்த காட்சிகள் மூலம் சொல்லியிருக்கலாம். என் விலன் சேகோவானார் என்பதற்கான காரணம் ரொம்பவே மேம்போக்காக இருக்கிறது. காட்சி அமைப்பு, பின்னணி இசை என பதத்தின் உருவாக்கத்தில் கவனம் செலுத்திய மிஷ்கின் கொஞ்சம் வலுவான திரைக்கதையிலும் கவனம் செலுத்தியிருக்கலாம்.
நல்ல கதை திரைக்கதை மூலம் இன்னும் சுவாரஸ்யப்படுத்தியிருந்தால் இந்த சைக்கோ கவனம் பெற்றிருப்பான். இப்போது உருவாக்கத்தில் மட்டுமே கவனம் பெற்றிருக்கிறான்.